ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் கிஷோர், எ மேன் வித் அ பிளான் சேனலுக்கு உங்களை அன்பாக வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளும் ஒரு பழைய நூலிலிருந்து ஒரு வாக்கியமும் சொல்ல ஆசைப்பட்றேன். அதுக்கும் நம்மளுடைய டாப்பிக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது முற்பகலில் ஒருத்தர் மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சுட்டு வந்தார்னா பிற்பகலில் அது அவருக்கு திரும்பி வரும் அப்படின்றது தான் அந்த திருக்குறளோட விளக்கம். அதே மாதிரி ஒரு பழைய நூலில் என்ன ஒரு வாக்கியம் இருக்குன்னா, ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான் அப்படின்ற வாக்கியம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்யும் அப்படின்றதான் அந்த வாக்கியத்தோட அர்த்தம். ஸோ இதை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். எதுக்காக இந்த வாக்கியம் சொன்னேன்னா, இந்த ரெண்டுத்துக்கும், அந்த நம்ம பார்த்த திருக்குறளுக்கும் நம்ம பார்த்த இந்த பழைய நூலில் இருந்த வாக்கியத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கான ரிஃப்ளெக்ட், அதுக்கான பலனை இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலி அப்படின்ற மாவட்டத்தில் ராய்லி அப்படின்ற இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பனிச்சரிவு வரும். அங்கே இருக்க நதியில் வெள்ளப்பெருக்காகும். ஊர் மக்களில் பாதி பேர் அடிச்சுட்டு போயிடும், பாதி பேர் காணாமல் போயிடுவாங்க, சிலர் வீடு இல்லாமல் அலமோதுவாங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போவுமே நடக்கும். நம்மளும் நிறைய தடவை நியூஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் மட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது போன மாதம், ஒரு வெள்ளப்பெருக்கு வந்திருக்குது. அந்த வெள்ளப்பெருக்கில் 10-12 பேர் இறந்து போயிட்டாங்க. சடலமாக அவங்களோட உடலை எடுத்தாங்க. ப்ளஸ் என்டிபிசி அப்படின்ற ஒரு தொழிற்சாலை அங்கே இயங்கிட்டு வருது. அந்த தொழிற்சாலையில் 125 தொழிலாளிங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள காணோம், இந்த வெள்ளப்பெருக்கு அவங்கள அடிச்சுட்டு போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் வருஷம் வருஷம் வெள்ளப்பெருக்கு வருது, பனிச்சரிவு வருது, அதில் நதிகளில் வெள்ளப்பெருக்காகுது. அதில் பாதி பேர் இறந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு போயிடுது, நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. இது வந்து ஒரு தொடர் சங்கிலி சம்பவமாக நடந்துகிட்டே இருக்குது. இது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துக்கு, 2013 பார்த்தீங்கன்னா இமயமலையின் சுனாமின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சான். அந்த வெள்ளப்பெருக்கில் கிட்டத்தட்ட 4000 கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு. 4000 கிராமத்தில் இருந்த மக்களில் பாதி பேரை காணாம், கொஞ்சம் பேரை சடலமாக மீட்கிறாங்க, கொஞ்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல், கரண்ட் இல்லாமல், வியாதிகள் பெருக ஆரம்பிச்சிருச்சு இதனால். ஸோ இப்படி ஒரு கஷ்டத்தை அந்த உத்தரகாண்டில் இருந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. வருஷத்தில் ஒரு முறை நிம்மதியாகவே அவங்களால வாழவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும், பனிச்சரிவு உருகுது, பனிச்சரிவு வருது, இல்லை பனி புயல் வருகுது, பனி உருகுது, அதனால் வெள்ளப்பெருக்கு வருது அப்படின்னு நம்ம எல்லாரும் திங்க் பண்ணிகிட்ருக்கிற போது, சமீபத்தில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி உத்தரகாண்டில் பனிச்சரிவு வர்றதுக்கும் பனி புயல் வர்றதுக்கும் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கும் ஒரு காரணம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்னா சரித்திரத்தில் ஒரு 50-60 வருஷம் நம்ம பின்னாடி போகணும். அன்னைக்கு நடந்த சம்பவம், அன்னைக்கு இந்தியா பண்ண அந்த சம்பவத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டுருக்கிறாங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு, வாங்க அதை தெரிஞ்சுக்க நம்ம போகலாம். 1960 இந்தியாவும் அமெரிக்கா இவங்க ரெண்டு பேருமே கூட்டாக சீனாவை எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கும்போது அவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்க. என்னென்னா, சீனாவோட அணு ஆயுத அந்த உற்பத்திலாம் எங்கே நடக்குது, அவங்களோட செயற்கைக்கோள் விஷயம்லாம் என்ன அப்படின்றத ரகசியமாக கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து சிஏஏ அப்படின்ற ஒரு அமைப்பு வைக்கிறாங்க. அந்த சிஏஏ அமைப்பு மூலமாக சீனாவோட நடவடிக்கைகள்லாம் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இமயமலையில் இருக்க ஒரு மலை, அதோட பேர் பார்த்திங்கன்னா நந்தி தேவி மலைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7800 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மலையில், மலையோட உச்சியில் அந்த சீனாவை கண்காணிக்கிறதுக்காக சில கருவிகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண பண்ணுறாங்கன்னா, ஒரு 7 ப்ளூட்டோனியம் கேப்சூல்ஸை எடுத்துக்கிறாங்க. ப்ளூட்டோனியம்னா என்னென்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளூட்டோனியம் 238 அவங்க எடுக்கிறது. இது பார்த்திங்கன்னா அதிக அளவில் கதிரை வந்து வெளியிடுற ஒரு பொருள். இன்றைக்கி இருக்கிற நிறைய அணு உலைகளில் அதை பயன்படுத்துகிறாங்க. இதனால் மக்களுக்கு வந்து கேன்சர் வரலாம், தோல் வியாதிகள் வரலாம், இந்த மாதிரி சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் மரணம் கூட ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வினைமையான ஒரு ஆபத்தான ஒரு கருவி, 7 கேப்சூல்ஸ், ப்ளூட்டோனியம் 238 அந்த 7 கேப்சூல்ஸை எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் ஒரு
ரேடியோ கருவி ஒன்று எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சில சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க அந்த நந்தி தேவி மலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த குழுவில் மொத்தம் 14 பேர் இருக்கிறாங்க. அமெரிக்கா சேர்ந்த மலையேறும் வீரர்கள், இந்தியாவை சேர்ந்த மலையேறும் வீரர்கள், இவங்கெல்லாம் கலந்து தான் போகிறாங்க. இந்த டீமுக்கு வந்து ஒருத்தர் தலைமை தாங்குறாரு, அவர் பேர் மன்மோகன் சிங் கோலி அப்படின்றவர். இவங்கள்லாம் சேர்ந்து அந்த நந்தி தேவி மலையில் ஏறி இந்த கருவியை அங்கே செட் பண்ணிவிட்டு சீனாவை கண்காணிக்கணும், அவங்களோட நடவடிக்கைலாம் என்ன பண்ணுன்னு சொல்லி 1960களில் இங்கே கிளம்புறாங்க. நேராக போகிறாங்க. போகிறப்பட்டு எல்லோரும் மலை ஏறி போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நந்தி தேவி சிலையோட முக்கால்வாசி தூரத்தை எட்டிடுறாங்க. அந்த நந்தி தேவி மலையோட முக்கால்வாசி உயரத்தை அவங்க எட்டிடுறாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ரேடியோ தொலைத்தொடர்பு கருவி, ஒரு 6 நீளம் உள்ள ஆண்டனா, 7 ப்ளூட்டோனியம் கேப்சூல்ஸ், இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. முக்காவாசி தூரத்தை அந்த மலையோட தூரத்தை அடைஞ்சிடுறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பனிப்புயலை பார்த்துடுறாங்க. பனிப்புயல் அவங்கள நோக்கி வரதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது எல்லாத்தையும் கட கடகடன்னு ஒரு குழி நோண்டி அந்த கருவிகள் எல்லாத்தையும் உள்ளே புதைச்சிட்டு அவங்க கீழே வந்துடுறாங்க. அதில் பயணம் செஞ்ச ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மட்டும் கீழே இறங்கி வரலன்னா அன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இறந்துருப்போம்னு சொல்கிறாரு. அதனால் அவங்க கீழே இறங்கி வந்துடுறாங்க. அப்படியே நாட்கள் உருண்டு ஓடுது, பனிப்புயல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவங்க மறுபடியும் அதே வீரர்கள் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த மலை மேலே. 1965 வருஷம் அவங்க போகிறாங்க. போகும்போது அவங்க புதைச்சி வச்ச அந்த கருவிகளை தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேன்னுச்சு. அதனால் அவங்க திருப்பி கீழே வந்துடுறாங்க. நாட்கள் திரும்ப உருண்டோடுது, 1978 வந்துடுது. இந்த சமயத்தில் மறுபடியும் போகிறாங்க. வெற்றிகரமாக 7 ப்ளூட்டோனியம் கேப்சூல்ஸ், அந்த ஆண்டனா, அந்த ரேடியோ கருவி, இது எல்லாத்தையும் வெற்றிகரமாக அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பழைய கருவி இன்னமும் கிடைக்கல அப்படின்றதான் வருத்தமான விஷயம். இந்த தகவல்கள் ரொம்ப நாளைக்கு ரொம்ப சீக்ரெட்டாகவே வச்சுருந்தது. ஆனால் அமெரிக்காவோட ஒரு பத்திரிகை, அவுட்செட் அப்படின்ற அந்த பத்திரிகை இந்த தகவலை வெளியிட்டாங்க. அதாவது அமெரிக்க வீரர்களும் இந்திய வீரர்களும், அதாவது அந்த சிஏஏ ஏஜென்ட்னு சொல்லப்படுறவங்க, இந்த மாதிரி நந்தி தேவி மலைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது ஒரு கருவி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கருவியோட வெயிட் 57.7 கிலோன்னு சொல்கிறாங்க. இந்த கருவியை அங்கே பனிப்புயல் வர்றதுனால அங்கேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. திருப்பி போகும்போது அந்த கருவிகள் காணா, இதுக்கு என்ன தான் முடிவோ அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிக்கை இவங்களோட சீக்ரெட்டான விஷயத்தை வெளியிட்டுது. இதெல்லாம் தெரிஞ்சோன்னா அந்த சமயத்தில் சில ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது, ஆனால் அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுது. மக்கள் இதை யாரும் பெருசாகவே எடுத்துக்கல. ஆனால் அந்த ப்ளூட்டோனியம் 238 அப்படின்ற அந்த பொருள், அதாவது 7 கேப்சூல்கள், இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து பின்விளைவை ஏற்படுத்திகிட்ருக்குது. அந்த ப்ளூட்டோனியம் அது வந்து கிட்டத்தட்ட மக்கிறதுக்கு பல நூற்றாண்டு ஆகுன்றாங்க. அது வரைக்கும் அது அந்த கதிரை வெளியிட்டுட்டே இருக்குன்றாங்க. அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று, அவங்க புதைச்சி வச்ச இடத்துலேருந்து இன்னமும் அந்த ப்ளூட்டோனியம் கதிர்வீச்சை வெளியிட்டு இருக்குது, அதனால தான் என்ன ஆகுதுன்னா பனிப்புயல் வருது, வெள்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பனிகள்லாம் என்ன உருகி இருக்கும், கங்கை நதியில் அதை அடிச்சுட்டு போயிருக்கும், இன்னும் கங்கை ஆற்றுல தான் இருக்கும் அப்படின்னு 2 பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க. ஆனால் எது நடந்ததுன்னு நமக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், 1960களில் இவங்க செஞ்ச அந்த நடவடிக்கையால், இந்த கருவி அங்கே புதைச்சிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அதோடய பாதிப்பை அங்கே இருக்கிற மக்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. வருஷம் வருஷம் இந்த பனிப்புயல் வருது, வெள்ளம் வருது, மக்கள் வீடுகளை இழக்கிறாங்க. அந்த மாநிலத்தோட முதலமைச்சரும் இறந்து போன எல்லாருக்கும் 4 லட்சம் நாங்கள் நிதி தரோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஆனாலும் உயிரோட வேல்யூ அந்த இடத்துல இல்லாமல் போகுது. சாதாரண மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, ஐயோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அணுவுலைகள் இருக்கே, ப்ளூட்டோனியம் யுரேனியம் பயன்படுத்த நிறைய அணுவுலைகள்லாம் இருக்கே, ஒருவேளை இதெல்லாம் வெடிச்சிட்டா என்ன ஆயிரும், உலகம் தாங்குமா, ஐயோ உலக அழிவு இப்படி தான் வருமோ, ஒருவேளை உலக அழிவுன்றது இந்த மாதிரி ஒரு அணு ஆயுத போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் உண்மையிலே உலக அழிவுனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு புக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி வாசிச்சு பாருங்கள். அந்த புக்கில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உலக அழிவுனா என்ன, அது எப்போ வரும், யார் மூலமாக வரும்னு நான் படித்து தெரிஞ்சுட்டேன். ஸோ நீங்களும் அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிற வரைக்கும், டாடா பபே ஃப்ரம் கிஷோர்.